Dear students, happy morning one and all. Now, welcome to social class, 4th standard, lesson number 11. Topic name, our natural resources. So, la pathina natural resources. Namakku iyarkaya thevai, natural na enna iyarkai, iyarkai nu solluvom. Resources na namakku thevai, thevai enna enna la inda natural, nam iyarkaiyaga nam velra enna enna la thevaigal irukku abindrada pathi நமக்கு பார்க்குறோம். ஓகே, கவனிங்க, லிசன்ஸ் அல் ஆஃப் யூ. கெட் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர் இஸ் ஏ வேல்யூபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். இப்போ தேவை நமக்கு முக்கியமானது, அது ரிசோர்ஸஸ்னால் தேவைகள் சொன்னோம் இல்லையா, ரிசோர்ஸ் சோர்ஸ்னால் நமக்கு என்ன தேவை அதான். வாட்டர் இஸ் ஏ வேல்யூபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். வாட்டர் தான் மெயின் ரீசன், மெயினாக நமக்கு வந்து சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். அப்புறம் வி கேன் நாட் லைவ் வித்தவுட் ஈச். இப்போ வாட்டர் இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெல் இன் கிளாஸ் வாட் யூ வில் டூ டு சேவ் வாட்டர். உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுவோம் அதை பற்றி நீங்கள் கிளாஸ்லேயும் நடத்தும்போது சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து சோர்சஸ் என்னென்ன தேவைன்றதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இங்கே கவனிங்க, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேச்சர் ஹேஸ் கிவன் அஸ் வாட்டர். நமக்கு இயற்கை தான் கொடுத்துருக்கு வரப்பிரசாதம் மாதிரி, தண்ணியை இயற்கை தான் கொடுக்கு. அதை எப்படி கொடுக்குதுன்னு, வாட்டர், சா, ஏர், சோயில், அது இயற்கை. ஓகே, என்னென்ன நேச்சரில் இருக்குது நமக்கு, வாட்டர், தண்ணி, காற்று, மண், மினரல்ஸ். அதாவது மினரல்ஸ்னால் தேவையானது, அதாவது ஆயில், அந்த நிறைய சோர்ஸஸ்லாம் இருக்குது இல்லையா, விட்டமின்ஸ், அதெல்லாம் மினரல்ஸில் வரும். பிளான்ஸ், நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாமே தேவை தான், சோர்ஸஸ், நேச்சுரல் சோர்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர் ஆர் கால்டு கிஃப்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து கிஃப்ட், நமக்கு கொடுத்துற கிஃப்ட். ஓகே, ஒரு நல்ல ஒரு பரிசு மாதிரி நேச்சர் நமக்கு இயற்கை கொடுக்குது. எதை சொல்கிறாங்க, வி யூஸ் திஸ் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் டு ஃபில்ஃபுல் அவர் டெய்லி நீட்ஸ். இது வந்து நமக்கு டெய்லி ஃபுல்ஃபில் ஆகுது, நமக்கு தேவைப்படுறத ஒன்று முக்கியமானது. ஓகே, தண்ணி, காற்று, நிலம், வாழறதுக்கு நிலம் வேணும் இல்லையா, அப்புறம் வீடும் வேணும், உறைவிடம் வேணும், ட்ரெஸ் வேணும், எல்லாமே நமக்கு தேவை தான். இது டெய்லி தேவைப்படுறது, ரொட்டீனாக நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ஹியூமன்ஸ் டிட் நாட் நோ ஹவு டு யூஸ் திஸ் கிஃப்ட் ஆஃப் நேச்சர். எப்படி வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றாங்க. வித் டைம் தி லேர்ன் டு கன்வெர்ட் திஸ் இன் டு யூஸ்ஃபுல் திங்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தர் நீட்ஸ். அவங்களுக்கு தேவையான சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு அவங்க யூஸ்ஃபுல் பண்ணிக்கிட்டாங்க திங்ஸஸை, கன்வெர்ட்டாக அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டாங்க. இட் வாஸ் தென் திஸ் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகம் வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் தம். இது வந்து ஒரு வேல்யூபிளான ரிசோர்ஸஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ், விண்ட் இஸ் ஏ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். விண்ட், விண்டுனா என்ன, காற்று. ஓகே, ஏர். ஸோ வென் ஹியூமன் லேர்ன் டு ஜெனரேட் பார்த்தீங்கன்னா டயர் எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஜென்ரேட்னா எலக்ட்ரிசிட்டியில் சப்போஸ் கட் ஆயிடுச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், ஜென்ரேட் யூஸ் பண்ணுவோம்ல, அதான் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் விண்ட், யூஸிங் விண்ட் மில்ஸ். இப்போது விண்டில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஜென்ரேட்லாம் போட்டு இல்லை கரண்ட் யூஸ் பண்ணி பவர்லாம் பண்ண முடியும், விண்ட் மில் நமக்கு தயாரித்தாங்க, விண்ட் மில் யூஸ் ஆகுது காற்றுக்கு. அப்புறம் விண்ட் பிகேம் ரிசோர்ஸ் ஃபார் தம். காற்று ரொம்ப தேவைப்படுது இல்லையா, கரண்ட் இல்லைன்னா டக்குன்னு ஃபேன் கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஐயோ காற்று வரல காற்று வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து நமக்கு தேவைப்படுது முக்கியமாக. அப்புறம் ப்ரீத்திங், சுவாசிக்கிறதுக்கும் காற்று தேவைப்படுது. ஓகே, ஸோ காற்று தான் நமக்கு ஏர் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரிசோர்ஸஸ் அண்ட் டைப்ஸ், இப்போ டைப்ஸ் பார்க்கலாம் நம்ம, சோர்சஸ் ஆஃப் டைப்ஸ். ஆல் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இன் அவர் என்வரன்மெண்ட் விச் சாட்டிஸ்ஃபைஸ் அவர் நீட் ஆர் கால் ரிசோர்ஸ். இப்போ எல்லா நம்ம சுற்றுப்புற சூழல் எல்லாத்துக்கும் தேவையானது வந்து அவைலபிளாக தான் இருக்குது, நமக்கு தேவைப்படுது. தேர் ஆர் டூ டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸு, நேச்சுரல் திங்ஸ் சச்சஸ் லேண்ட், நேச்சுரல் திங்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன இருக்குது நேச்சுரல் திங்ஸ்க்கு அடுத்து, நேச்சுரல் திங்ஸ்க்கு அடுத்து என்ன வரும் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட் ஒன்று தான் ஏர், என்னென்ன டைப் சொல்லுங்கள், நேச்சுரல் திங்ஸ், ஏர், வாட்டர், சாயில், மினரல் அண்டு ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல்ஸ் நோன் அஸ் த நேச்சுரல் திங்ஸ். என்னென்ன நேச்சுரல், வாட் ஆர் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஏர், வாட்டர், சாயில், மினரல், ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் நோன் அஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படி சொல்லணும். வாட் ஆர் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேட்டாங்கன்னா குவஷின்ஸ் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திங்ஸ் மேட் பை ஹியூமன் யூஸிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் கால்ட் ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ். இப்போ சில பேர் வந்து நம்ம மனுஷங்களால் உருவாக்கப்பட்டதெல்லாம் வந்து நேச்சுரலாக என்ன செய்வோம்,
அது ஹியூமன் மேட் ரிசோர்சஸ் சொல்லுவோம். என்னென்னது நேச்சுரலாக பில்டிங்ஸ், ரோட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே வந்து ஹியூமன் மேட் ரிசோர்சஸ் சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பாரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபியூல்ஸ், ஃபியூல்ஸ் சொல்லியிருக்கோம். அதாவது ஃபியூல்ஸ்னால் என்னென்னா கோல், அதாவது பெட்ரோலியம், ஆயில், கோல்னா ஆயில், நேச்சுரல் கேஸ் புரியுதா, இதெல்லாம் வந்து வந்து ஃபியூல்ஸ் சொல்லுவோம். ஸோ அவைலபிள் இன் எ லிமிட்டட் குவான்டிட்டி ஒன்ஸ் வி யூஸ் தீஸ் ரிசோர்சஸ் ஸோ கேனாட் கிரியேட் எனி மோர் தம். இதை வந்து நம்ம எதுவும் கிரியேட் பண்ண முடியாது, நம்ம தயாரிக்கிறது எல்லாமே நம்ம உருவாக்குறது. சச் அஸ் ரிசோர்சஸ் கால்டு எக்ஸ்ட்ரோபின்ஸ் ரிசோர்சஸ், தே ஆர் கால்டு நான் ரெனியூவல் ரிசோர்சஸ். இதெல்லாம் வந்து நான் ரெனியூவல், அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று நேச்சுரலாக இருக்கிறதெல்லாம் ரெனியூவலபிள், நான் ரெனியூவல்னால் கோல் இஸ் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் பவர். ஓகே, இட் இஸ் யூஸ்டு குக், ஆயில் வந்து நம்ம எது யூஸ் பண்ணுவோம், கோல்னால் என்னன்னு சொன்னேன், ஆயில் சொன்னேன், என்ன யூஸ் சொன்னேன், ஆயில். ஓகே, திஸ் இஸ் ஒன்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஆயில். இப்போ இட் இஸ் யூஸ்டு டு குக், சமைக்கிறதுக்கு, அப்புறம் ஹீட் அண்ட் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி நிறைய இருக்கு இல்லையா, நிறைய பெட், அதான் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ரன் என்ஜின். அப்புறம் ஃபேக்ட்ரிஸ் யூஸ் ஆகுது, ஃபேக்ட்ரிஸில் என்ஜின் ஓடுது இல்லையா, அதெல்லாம் யூஸ் ஆகுது. லார்ஜ் ரிசோர்சஸ் ஆஃப் கோல், ரீசர்ச் பண்ணுவாங்க, லிமிட்டட் ப்ரைவேட் லிமிட்டெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. பெட்ரோலியம், பெட்ரோலியம் எதுக்கு யூஸ் ஆகுது, பெட்ரோலியம் இஸ் நோன் அஸ் பிளாக் கோல்டு, பிளாக் கோல்டுன்னு சொல்லுவோம், தேவையானது முக்கியமானது. அது இப்போ டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ்லாம் எதில் ஓடுது, பெட்ரோலியத்தில் ஓடுது. ரீஃபைன் ஆயில் ப்ரொடியூஸ் த பெட்ரோல், டீசல். ஓகே, அப்புறம் இது இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, தெர் ஆர் யூஸ்டு ஃபியூல் இன் கார், பஸ்ஸஸ் ஸ்கூட்டர்ஸ், ஷீப்ஸ் அண்ட் ஏரோப்ளைன்ஸ், இது எல்லாமே வந்து எதில் போடுது, டீசல்ஸ் அண்ட் பெட்ரோலும் தான் போகுது. த பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் ஆர் லிமிட்டட், அதுவும் வந்து ப்ரைவேட் நிறைய லிமிட்டெட்ஸில் தயாரிக்கிறாங்க, அவைலபிள் இன் அவர் கண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நேச்சுரல் ரிசோர்சஸ் தான் எக்ஸ்ட்ரோபில் ரிசோர்சஸ் இன் எக்ஸ்ட்ரோபில் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரோபில் ரிசோர்ஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சம் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் சம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக தயாரிக்கிறது, சச்சஸ் மெட்டல்ஸ், அயன், காப்பர், அலுமினியம், இதெல்லாம் வந்து நேச்சுரலாக கிடைக்கிறது பொருட்கள், அதாவது தேவையான பொருட்கள் எக்ஸ்ட்ராபில் ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அதை இன் எக்ஸ்ட்ராஸ்டிபிள் ரிசோர்சஸ் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இயற்கையிலேயே கிடைக்கிது முறையமான, இங்கே பாருங்கள் செக் பாயிண்ட்ஸ் இதுவும் பார்த்திங்களா ஆன்சர் நம்ம. ரைட் ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ் ஈச் கிஃப்ட் ஆஃப் நேச்சர் கேட்குறாங்க, என்னென்ன, வாட்டர், ஏர், பிளான்ட்ஸ், சாயில், இதுதான் வந்து கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஹியூமன் மேட் ரிசோர்சஸ், பில்டிங்ஸ், பென், எனி ஒன், ஓகே, போட், மெஷின்ஸ், எது ஒன் எது வேணால் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ராபில் ரிசோர்சன்ஸ் பார்த்திங்கன்னா என்ன சொன்னேன் நான், அயன், காப்பர், சில்வர் அண்டு நெக்ஸ்ட் அலுமினியம், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம், கோல் அது கூட சொல்லலாம். இன் எக்ஸ்ட்ராபிள் ரிசோர்சஸ் பார்த்திங்கன்னா சம் நேச்சுரல் ரிசோர்சஸ் டு நாட் கெட் எக்ஸ்ட்ராஸ், அதாவது கிடைக்காது, அதாவது நம்ம தயாரிக்கணும். தீஸ் ஆர் கால்டு இன் எக்ஸ்ட்ராஸ்டிபிள் ரிசோர்சஸ். சோலார் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, ஏர், வாட்டர், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபியூ எக்ஸாம்பிள் அதுக்கு, தே கேன் பி ரிலீவர். ஓகே, ஸோ தாஸ் ஆஃப் ரிலீவர்பிள் ரிசோர்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த எனர்ஜி ஆஃப் த சன் இஸ் கால்ட் சோலார் எனர்ஜி, இப்போ சன் வந்து நமக்கு சோலார் எனர்ஜிக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் மேக் ஃபுட் அண்ட் எனர்ஜி, பிளான்ட்ஸ் வந்து என்ன தருது, ஃபுட்டு கொடுக்குது, அவங்க ஃபுட்டில் நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு லைட், ஸ்ட்ரீட் லைட், குக்கிங், ஹீட், வாட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஏர் வந்து எது எதுக்குலாம் யூஸ் ஆகுது பாருங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸ், ஆல் லிவிங் திங்ஸ் நீட் டு ஏர் லீவ், சுவாசிக்க, ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு, உயிர் வாழறதுக்கு காற்று யூஸ் ஆகுது. விண்ட் இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட்டு வாட்டர் எதுக்கு யூஸ், வாட்டர் இஸ் ட்ரிங்கிங், வாஷிங், குக்கிங், க்ரோயிங் கிராப்ஸ், ஃப்ரம் மெனி அதர் பர்பஸஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஜென்ரேட்டட் ஃப்ரம் த ஃபாலிங் வாட்டர். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்னு வேறு சொல்லுவாங்க. ஓகே, பிளான்ட்ஸு, அப்புறம் ஃபுட் மேக்கிங் இன் அனிமல்ஸ், ப்ரீத் ஆக்சிஜன், ஆக்சிஜன்ஸு நமக்கு அதுலேருந்து கிடைக்குது, பிளான்ட்ஸ் தான் நமக்கு கொடுக்குது இல்லையா. அனிமல்ஸ் டிபெண்ட் அப்பான் த பிளான்ஸ் ஃபார் ஃபுட், ட்ரீஸ், சாயில், இரோசன், இது எல்லாமே வந்து என்னது, அனிமல்ஸ் தான். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து லெசன் கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்க, வி மஸ்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் வெரி கேர்ஃபுல்லி, லாஸ்ட் லாங், ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் ரெனியூவல் ரிசோர்சஸ், பட் இஃப் டேக் என்ன வருமா, வி மஸ்ட் த உங்கள் டைப்ஸ் கொடுத்துருக்க மாதிரி, வி மஸ்ட் பிளான்ட் மோர் ட்ரீஸ், மரம் வளர்க்கணும் அதுக்காக. அப்புறம் வி மஸ்ட் நாட் ஹண்ட் வைல்ட் அனிமல்ஸ், இப்போ மரத்தை வளர்க்கணும், வாட்டர் பொல்யூட் பண்ணக்கூடாது, வாட்டர் சாயில் ஏற. அப்புறம் வி மஸ்ட் நாட் ஹண்ட் அனிமல், அதை
அனிமல்ஸ் வைல்டு அனிமல்ஸ்லாம் நம்ம வேட்டையாடக்கூடாது. சேவ் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டை சேவ் பண்ணணும். மஸ்ட் டெவலப் அதர் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஒன்லி சோலார் எனர்ஜி. சன்லேருந்து நமக்கு கிடைக்கிது இல்லையா சோலார் எனர்ஜி. ஓகே, ஸோ திஸ் இஸ் லெசன் ஓவர். ஸோ ஃபஸ்ட்டில் ரீகேப் பார்க்குங்க, அதே தான் சொல்லியிருக்காங்க. ஆல் மெட்டீரியல்ஸ் இஸ் சேஃப்டி, சேஃப்டி நீட்ஸ் ஃபார் ஆல் ரிசோர்ஸஸ். டூ டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ்? நேச்சுரல் அண்ட் ஹியூமன் மேட் ரிசோர்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸில் என்னென்ன? எக்ஸ்டிபிள் அண்ட் இன்எக்ஸ்டிபிள் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா, கெனாட் கிரியேட்டட் எக்ஸிஸ்டட், அதாவது வந்து கிரியேட் பண்ணுறது என்னாச்சு முடியாமது எக்ஸிஸ்டட், கால்டு த எக்ஸ்டிபிள் சொல்லுவோம். ரிசோர்ஸஸ் மெட்டல்ஸ், கோல்ஸ், பெட்ரோலியம், இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியாது. அது ஃபார் எக்ஸாம்பிள். அப்புறம் ரிசோர்ஸஸ் கெனாட் பி எக்ஸாஸ்டட் கால்ட், அதாவது இன்எக்ஸ்டிபிள். ஓகே, அது நெக்ஸ்ட் என்னென்ன? சோலார் எனர்ஜி, ஏர், வாட்டர், இதெல்லாம் வந்து யாருக்கும் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து கொடுக்கலாம், பெட்ரோல், கோல், பெட்ரோலியம், மெட்டல்ஸ்லாம் வந்து எல்லோரும் சேல்ஸ் பண்ணலாம், கொடுக்கலாம், இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுவாக நமக்கு கிடைக்குது. ஸோ வி மஸ்ட் யூஸ் ஃபர் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வெரி கேர்ஃபுல்லி. நம்ம சேவ் த நேச்சர் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் மார்க் க்வெஷ்சன்ஸ்லாம் நம்ம உங்களுக்கான ப்ரெமிஸ்ஸு அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் லெசன்ஸ் இஸ் ஓவர். ஸோ ரீட் ஆல் ரீகேப்ச், ரீட் அண்ட் வெல் மெமரி யுவர் செல்ஃப், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.